திருப்பூரில் அரசு பேருந்து நடத்துனரை மதுபோதையில் தாக்கிய இரண்டு இளைஞர்களை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, ஏன் அந்த இரண்டு இளைஞர்களும் நடத்துனரை தாக்கினர், என்ன விவரம்? அதாவது திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தானது ஈரோட்டில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் உள்ளே செல்வதற்காக திருப்பத்தில் திரும்பிய பொழுது இரண்டு இளைஞர்கள் சாலையில் மது போதையில் தள்ளாடியபடியே வழியை அடைத்துக் கொண்டு நின்றுள்ளனர். இதனை கண்ட நடத்துனர் பேருந்தை அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு தொடர்ந்து சப்தம் எழுப்பியுள்ளார். எனினும் அந்த இரண்டு இளைஞர்களும் அந்த இடத்தை விட்டு நகராமல் தள்ளாடியபடியே இருந்துள்ளனர். இதனையடுத்து நடத்துனரும் அவர்களை அங்கிருந்து தள்ளி செல்லுமாறு அறிவுறுத்தியதில் ஆத்திரமடைந்த அந்த இரண்டு இளைஞர்களும் நேரடியாக பேருந்திற்குள் ஏறி அவர்களை அதாவது அந்த நடத்துனரை தரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அந்த நடத்துனர் படுகாயமடைந்திருக்கிறார். ராமசாமி என்ற அந்த நடத்துனர் காயமடைந்து தற்பொழுது அவர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்தை நேரில் கண்ட உடனிருந்த பயணிகள் அனைவரும் அந்த இரண்டு இளைஞர்களையும் மடக்கி பிடித்து தொடர்ந்து தர்மடி கொடுக்க துவங்கினர். இதனையடுத்து அந்த பகுதியில் இருந்த மற்ற நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த இரண்டு இளைஞர்களையும் பிடித்து சரமாரியாக தாக்கி திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த இருவரையும் ஒப்படைத்தனர். இது குறித்து திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் தற்பொழுது நடத்துனர் ராமசாமி புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் அந்த இரண்டு நபர்களையும் விசாரித்ததில் இவர்கள் இருவரும் சிதம்பரத்தைச் சேர்ந்த ரவி என்பதும் மற்றொருவர் சூர்யா என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரும் திருப்பூரில் தங்கி பணியாற்றுவதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுபி, பாலாஜி, வடிவேலுவின் நகைச்சுவை காட்சியை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பேருந்தை வழிவிடாமல் நடு ரோட்டில் மதுபோதையில் தள்ளாடி கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மறித்திருக்கிறார்கள். அதை கேட்ட நடத்துனரை தாக்கியிருக்கிறார்கள். அந்த இருவரையும் பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.